தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் உள்ள பூவகை மரத்தின் அருகே அமர்ந்து தேர்வுக்கு படித்து வந்தனர் இந்நிலையில் மரம் உறுதித்தன்மை இழந்து வேரோடு சாய்ந்து விழுந்ததில் பதிமூன்று மாணவிகள் மற்றும் மூன்று மாணவர்கள் உட்பட பதினாறு பேருக்கு காயம் ஏற்பட்டது இவர்களை மீட்டு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து காயமடைந்த மாணவ மாணவிகள் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதைத் தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை விபத்து சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் பதினாறு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அனைத்து மாணவர்களுக்கும் தொடர்ந்து பரிசோதனை கொடுத்து எக்ஸ்ரே ஸ்கேன் உள்ளிட்டவை எடுத்து மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர் இதனிடையே விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்ற மாணவர்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா நேரில் சென்று நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரையாண்டு தேர்விற்காக மர நிழலில் படித்த மாணவர்களுக்கு மரம் விழுந்து சிறிய அளவு சிராய்ப்பு ஏற்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு நல்ல உடல் நலத்துடன் உள்ளனர் நேற்று பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் உறுதியாக இருந்த மரம் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது போதுமான கட்டிடம் இருக்கிறது எனவும் வகுப்பறைகள் தேர்வரையாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் மர நிழலில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு மரம் முறிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது பள்ளிகளில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் மரங்களின் உறுதித்தன்மை கண்காணிப்பு குறித்து ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்